அரசியல்ல குண்டர்களை எதிர்த்து பொலேர்னு கண்ணாமட்ட வீங்கி போற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. நீங்க கேரளா சினிமாவை எடுத்துட்டீங்கன்னா எக்கச்சக்கமா அவங்க கம்யூனிசம் குறித்து பேசுவாங்க. ஏங்க ஒரு பெண்ணு நான் காதலிச்சவ அவ என்னை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னா அவகிட்ட போய் ஆசிட் ஊத்துறது இல்ல அரசியல், அவளுடைய நியாயமான உணர்வுக்கு மரியாதை கொடுத்து புரிவதா அரசியல். ஆயிரம் பேச்சை விட ஒரு படம், ஒரு சின்ன காட்சி, ஒரு சின்ன வசனம் சினிமாவில் வந்துச்சுன்னா அப்படியே போய் சேரும் மக்கள்கிட்ட. நீ ஆயிரம் மடையில கதறி கதறி பேசுறதை விட எளிமையா போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம். அதான் கலைக்கு இருக்கிற தெரியும். ஏன்னா நீதியற்றவர்கள் ரைட்ல நிற்கும் போது, நீதியோடு இருப்பவர்கள் லெஃப்ட்ல நிற்கிறோம். அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். நம்மையும் தாண்டி இந்த சமூகத்துல கொண்டாடப்படுகிற அவர்கள் தான் ஒரு பெரிய முன்னெடுப்பை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குற நம்புறேன். எனவே கலைஞர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? எவனாவது கொடி பிடிச்சேன்னா மண்டையிலே போட்டுருவேன். காரணம், கலைஞர்களை விட தார்மீக பொறுப்பு இருக்கிறவங்க யாரும் இல்ல அரசியல் பேசுறதுக்கு. ட்விட்டர்ல அப்படியே அடிச்சு தூள் பரப்பி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா சாய் பல்லவி, நம்ம மலர் டீச்சர் தான். என்னடா நடந்தது அப்படின்னா, ஜூம் பண்ணி பார்க்கும்போதுதான் நல்ல செவுட்டில் பொல்லேன்னு ஒரு அரை, யார அதிகாரத்தை எதிர்த்து, மக்கள் விரோத சக்திகளை எதிர்த்து, அரசியல்ல குண்டர்களை எதிர்த்து பொல்லேர்னு கண்ணாமட்ட வீங்கி போற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஒன்று தோணுது தெரியுங்களா, நம்ம வாழ்ற நிலத்திற்கும் இங்க இருக்கிற அரசியலுக்கும் கலைகளுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கும். இங்க நீங்க முற்போக்கு அரசியல் பேசுகிற ஒரு மண்ணா இருந்துச்சுன்னா அந்த அரசியல் கலைகளிலே, சினிமா படங்களிலே, நாடகங்களிலே மிகப்பெரிய அளவில் வெளிப்படும், ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்க கேரளா சினிமாவை எடுத்துட்டீங்கன்னா எக்கச்சக்கமா அவங்க கம்யூனிசம் குறித்து பேசுவாங்க, பொது உடைமை குறித்து பேசுவாங்க, ஃபாசிசத்தை எதிர்ப்பதை குறித்த படங்கள் எக்கச்சக்கமா வரும். கேரளா நீங்க பார்த்துருப்பீங்க, மூணு நாளா விடாம மூணு தடவை நாலு தடவை பார்த்துட்டே ஒரு படத்தை ஜனகணமன, அற்புதமான படம் இல்லையா? அடிச்சு நொறுக்கி கேள்வி கேட்டு ஊடகங்கள் எப்படி மக்களுக்கு உண்மைன்ற பேர்ல போலியா ஒரு செய்திகளை விதைக்குது, அடிச்சு நொறுக்கின படங்க. சிஐஏ அப்படின்னு ஒரு படம் வந்தது, துல்கர் சல்மான் நடிச்சது, கம்யூனிஸ்ட் இன் அமெரிக்கா. ஏங்க ஒரு பெண்ணு நான் காதலிச்சவ அவ என்னை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னா அவகிட்ட போய் ஆசிட் ஊத்துறது இல்ல அரசியல், அவளுடைய நியாயமான உணர்வுக்கு மரியாதை கொடுத்து புரிவதா அரசியல். அப்படியான ஒரு படம் ரொம்ப அற்புதமா எடுத்திருப்பாங்க. ஸோ சினிமாவுக்கும் அந்த நிலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அதனாலதான் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கலை மக்களுக்கானது, கலைகளின் மூலமாகத்தான் மக்களை அரசியல் படுத்த முடியும். ஆயிரம் பேச்சை விட ஒரு படம், ஒரு சின்ன காட்சி, ஒரு சின்ன வசனம் சினிமாவில் வந்துச்சுன்னா அப்படியே போய் சேரும் மக்கள்கிட்ட. நீ ஆயிரம் மடையில கதறி கதறி பேசுறதை விட எளிமையா போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம். அதான் கலைக்கு இருக்கிற தெரியும். தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக திராவிடம் பேசக்கூடிய படங்கள் அதிகமாக வந்தது. நாங்க காதல் பட டைரக்டர் இருக்கார் இல்லையா, பாலாஜி சக்திவேல் தோழர், அவரு நாங்கெல்லாம் ஒரு திருவள்ளூர்ல ஒரு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு மீஞ்சூர்ல. அந்த மீஞ்சூர்ல நாங்கள் போயிருக்கோம். நான் போயிட்டேன், அங்கே கல்யாணம்லாம் முடிச்சிட்டோம். வரும்போது தோழர் சொன்னார், நீங்கள் நம்ம பக்கத்து ஏரியா தானே, வாங்க நம்மளால சேர்ந்து போயிடலான்னாரு. வாங்க தோழர்னா அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்தோம். அதில் பாலாஜி சக்திவேல் சாருடைய நண்பர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த அன்னைக்கு உணர வச்சார். என்னவா அப்படின்னா, தமிழ் சினிமா திராவிட சினிமாவாக இருந்துச்சுங்க, இன்னைக்கு அது நீர்த்து போச்சுங்கன்னு. எப்படிங்க சார் அப்படிங்கும்போது சொன்னார், அந்த காலத்தில் படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்பதுகள்லையும் தொண்ணூறுகள்லையும் கூட நீங்கள் சினிமா படத்தில் யாரை கேலி பண்ணுவோம் தெரியுமா, சேட்டு இருக்குல்ல, சேட்டு கடைங்க வட்டிக்கடை சேட்டுகளை நம்ம கேலி பொருளாக வச்சுருந்தோம். வட்டிக்கடை சேட்டுகளை கொள்ளையடிக்கிறவங்களாம் நம்ம காட்டினோம். வட்டிக்கடை சேட்டுகள் பொருளாதாரமாக நம்மளை சுரண்டாங்கன்னு திரைப்படங்களில் காட்டினோம். ஆனால் இன்றைக்கு அந்த வட்டிக்கடை சேட்டுடைய பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, வட்டிக்கடை சேட்டு ஹீரோ ஹீரோயினுடைய அப்பாவாக காட்டுறாங்க. இது அவர் சொல்லும் போது எனக்கு நிறைய புரிஞ்சுது. வசனங்கள் எல்லாத்துலேயும் நம்ம அரசியல் பேசினவங்க இல்லையா. நேற்று நேரம் வந்த ஒரு படங்க ஜெய் பீமே, எவ்வளோ பெரிய சக்ஸஸ், எத்தனை பெரிய வெற்றியை அந்த படம் கொடுத்துச்சு, தமிழ்நாட்டு மக்களை எப்படி சிந்திக்க வச்சது. டைரக்டர் ஞானவேல் போய் பேசுறாரு, நான் கம்யூனிஸ்ட்களை வச்சு படம் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, நான் அப்படி எடுக்கவும் போகலை. நான் போன இடங்களில் எல்லாம்
கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்கள். எனவே நான் சொல்ல வேண்டியதாக இதுதான் நிலத்திற்கும் மக்களுக்குமான தொடர்பு. இப்போ தெலுங்கு சினிமாவில் ஒன்று நடிக்கிறாங்க சாய் பல்லவி, அதில் வந்து ஆயுதம் ஏந்திய போராளியாக நடிக்கிறாங்க. அது தெலுங்கானா போராட்டம், அங்கே கம்யூனிஸ்டுகள் தெலுங்கானா போராட்டம், இங்கே கேரளா கம்யூனிஸ்டுகள் ஆட்சி, இங்கே திராவிடம் இயக்கங்களுடைய ஆட்சி. ஸோ மண்ணில் என்ன அரசியல் இருக்கோ அது தாங்க ஸ்க்ரீனில் வரும். சில படங்கள் தான் வரும், அப்படி வந்தால் தான் படங்களும் சும்மா எப்போ பார்த்தாலுமே வரப்பெல்லாம் இருக்க முடியாது. ஏன் இன்னைக்கு சாய் பல்லவி இதை பேசினாங்க அப்படின்னா, அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, நம்ம ஒரு ஊட்டி பொண்ணு, தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் தெளிவாக ஜீனில் ஏற்றி வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. நமக்கு ரொம்ப தெளிவாக பார்க்க தெரியும், தப்ப தப்புன்னு சொல்ல தெரியும். அதிகாரத்திற்கு முன்னாடி நாம் எளியவர்கள் பக்கம் நிற்போம், அதான் நம்ம அரசியல். அதிகாரத்துக்கு பயந்துக்கிட்டு ஐயோ நான் நடுநிலைமையெல்லாம் சொல்ல மாட்டோம், நான் எளியவர்கள் பக்கத்தில் நிற்பேன், நீதி வேண்டியவர்கள் பக்கத்தில் நிற்பேன். இதைத்தான் தோழர் சாய் பல்லவி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பேட்டி தெலுங்கு படத்துடைய ப்ரமோஷன் இருக்கு, அதுதான் சொன்னேன்ல இந்த துப்பாக்கி ஏந்தி போராளிகளுடைய அந்த படம், அதுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. பேட்டியில் தாங்க வச்சு உடனே அடிச்சு தர புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒன்று இருந்துச்சுலங்க, படம் எடுத்தாங்கல்ல, அந்த காஷ்மீர் ஃபைல்ஸில் ஒரு பயங்கரவாத குழு அவங்கள கொல்ற மாதிரி படம் எடுத்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் என்ன நடந்துச்சு, ஒரு முஸ்லீம் ஒருத்தர் அவருடைய வண்டியில் மாட்டை கறிக்காக எடுத்துகிட்டு போகிறாரு, அவரை வழிமறைச்சு அடித்து அவரை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறாங்க. இப்போ ரெண்டு சம்பவத்துக்கு என்ன வேறுபாடு, ரெண்டுமே மத அடிப்படைவாதம் தானே, எவ்வளவு நுட்பமான கேள்விங்க. இதுதான் அரசியல்ன்றது, இது மத அடிப்படைவாதம் தானே அப்படின்னு சொன்னாங்க. சொல்றது மட்டும் இல்லாம நீங்க லெப்டா ரைட்டாலாம் நீங்க கேட்பீங்க, நான் லெப்டும் இல்ல ரைட்டும் இல்ல, நான் நேர்மையாக நீதியின் பக்கம் நிற்பேன் அப்படின்னாங்க. நீதியின் பக்கம் நின்னாலே லெப்ட் தானே, நம்ம அப்படித்தானே புரிஞ்சுக்குவோம். ஏன்னா நீதி அற்றவர்கள் ரைட்ல நிற்கும் போது நீதியோடு இருப்பவர்கள் லெஃப்ட்ல நிற்கிறோம், அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஸோ இந்த தெளிவான பதில் என்னங்க, ஒரு திரைப்பட நடிகை இப்படி பேசிட்டாங்களே பொண்ணுகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கலைஞனுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு, ஒரு கலைஞனுக்கு சமூகத்தின் மீது பற்று இருக்கணும். தன்னுடைய அந்த அசாத்தியமான அந்த படைப்புகள் வழியாக ஒரு கலைஞன் ஒரு சமூகத்தை தட்டி எழுப்பக்கூடியவனா இருக்கணும், பேச வைக்கிறவனா இருக்கணும், அதுதான் கலைஞனுக்கு இருக்கு. கலைஞர்களுக்கு தார்மீகமான பொறுப்பு இருக்கு. நம்மையும் தாண்டி இந்த சமூகத்துல கொண்டாடப்படுகிற அவர்கள் தான் ஒரு பெரிய முன்னெடுப்பை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குற நம்புறேன். எனவே கலைஞர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், எவனாவது கொடி பிடிச்சேன்னா மண்டையிலே போட்டுருவேன். காரணம், கலைஞர்களை விட தார்மீக பொறுப்பு இருக்கிறவங்களை யாரும் இல்ல அரசியல் பேசுறதுக்கு. எனக்கு அவங்களை பத்தி சொல்லும் போது ஒரு சின்ன நினைவு, முன்னாடி படிச்சது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்து ஃபேர்னஸ் கிரீம் விளம்பரத்துல நடிக்க சொல்றாங்க சாய் பல்லவிய, 2 கோடி ரூபாய் கொடுத்து நடிக்க சொன்ன உடனே இவங்க மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்ற ஒரு காரணம் சொல்றாங்க, அதான் ரொம்ப முக்கியமான காரணம். என் தங்கச்சி இருக்கா, என்னை விட 5 வயசுக்கு இளையவ, அவ பேர் பூஜா, அவ என்னை விட கொஞ்சம் நேரம் கம்மியா இருப்பா. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தா, அப்ப நான் சொன்னேன் நிறைய காய்கறி பழம்லாம் சாப்பிடு, அக்காவுடைய நேரத்துக்கு வந்துடுவேன். அவளுக்கு காய்கறி பழமே அதுவரை சாப்பிடாதவ, இந்த நிறத்திற்காக காய்கறி பழம்லாம் பிடிக்காமலே சாப்பிட ஆரம்பிச்சா. அப்போ ஒரு நிறத்திற்காக பிடிக்காத ஒன்றையும் மக்கள் செய்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு ஒரு சின்ன குற்ற உணர்வாக கூட எனக்கு ஆயிடுச்சு. அந்த நினைப்போடு நான் சொல்லுகிறேன், அந்த குற்ற உணர்விலிருந்து நான் பேசுகிறேன், நான் ஃபேர்னஸ் கிரீம் விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன், அதை வாங்கி போட்டு எத்தனை பேர் ஏமாறுவாங்க அப்படின்ட்டு இருக்கல, அதை மனசில் வச்சுட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னு 2 கோடி ரூபாய்க்கான விளம்பரத்தை மறுத்தவர் சாய் பல்லவி. ஸோ அரசியலாக கேட்க வேண்டிய நேரத்தில் சரியான கேள்வி கேட்டிருக்கிற சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அண்ணாமலை என்ன பண்ணுவோம், நம்ம ஜி என்ன பண்ணுவார், ஆ அது என்னமோ தெரியல ஜி, தெக்கனாலே உங்களுக்கு ஆகாது. இந்த வடக்க சூளம் தெக்க சூளம் அப்படி சூளம் இப்படி சூழ்னு வைங்களேன், உங்களுக்கு தெக்கனாலே ஆக மாட்டேங்குது. கேரளா போனாலும் அடி வாங்குறீங்க, தமிழ்நாடு போனாலும் அடி வாங்குறீங்க, தெலுங்கானா போனாலும் அடி வாங்குறீங்க, ஆனால் துரத்தி துரத்தே அடிக்கிற குரூப் ஆயிடுச்சு. ஒரே விஷயம் தாங்க, ஆ ரொம்ப சிம்பிளா ஒரே விஷயம்தான், எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா நடிகர்களும் 1-2 விதிவிலக்கு இருக்குங்க, எல்லா நடிகர்களும் 99% பாசிசத்தை பேரினவாதத்தை மக்களை அழித்தொழிக்கிற பயங்கரவாதத்தை அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் எனக்கு இருக்கிற சந்தோஷம் என்னன்னா, எங்களை போலவே எங்கள் ஊரில் இருக்கிற தோழர்களும் பெண்களும் அடிச்சு ஆடுறாங்க, சினிமாவில் வாய்ப்பு போயிருமோ, ஐயோ நமக்கு பிரச்சனை ஆயிருமோ
ஐயோ நாளைக்கு நம்ம படம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நேர்மையாக நியாயத்தின் பின்னால் நிற்கிற அன்பு சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்து. அரசியலில் குண்டர்களை எதிர்த்து பொலேர்னு கண்ணாமட்ட வீங்கி போகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. நீங்கள் கேரளா சினிமாவை எடுத்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக அவங்க கம்யூனிசம் குறித்து பேசுவாங்க. ஏங்க ஒரு பெண்ணு நான் காதலிச்சவ அவனை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னா அவகிட்ட போய் ஆசிட் ஊற்றுறது இல்லை அரசியல், அவளுடைய நியாயமான உணர்வுக்கு மரியாதை கொடுத்து புரிவதா அரசியல். 1000 பேச்சை விட ஒரு படம், ஒரு சின்ன காட்சி, ஒரு சின்ன வசனம் சினிமாவில் வந்துச்சுன்னா அப்படியே போய் சேரும் மக்கள்கிட்ட. நீ 1000 மடையில் கதறி கதறி பேசுகிறத விட எளிமையாக போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம். அதான் கலைக்கு இருக்கிற பெரிய விஷயம்.